பெரிய மாட்டோட வீடு. ராகவும் அப்புறம் ரமோனாவும் அவங்களோட வயல்ல ராத்திரி பகலன்னு பார்க்காம கடினமா உழைச்சாங்க. அவங்க வயலு அந்த கிராமத்திலேயே ரொம்ப ரொம்ப அழகாவும் அப்புறம் நல்ல பயிர்களை கொடுத்தது. ராகவ் அப்புறம் ரமோனா மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல எப்பவுமே முன்னணியில இருப்பாங்க. அதனால அவங்கள மற்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மணலை தோண்டிட்டு இருக்கும் போது ரமோனாவுக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அவ ராகவ் கிட்ட சொன்னா, அட இந்த இந்த சத்தம் எங்கிருந்து வருது? கொஞ்சம் கொஞ்சம் இங்க வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தாங்க. அதாவது அவங்க வயலுக்கு அடியில ரொம்ப பெரிய மாடு ரூபத்துல ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ராகவ் ரமோனா கிட்ட சொன்னா, அட இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு வீட்டை இங்க பார்த்ததே இல்லையே. நிச்சயமா யாரோ இத புதைச்சு வச்சிருக்கணும் ரமோனா. நாம இப்ப ஏதாவது செஞ்சாகணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜனங்க நம்ம பயிர்களை பார்த்து பொறாமப்படுறாங்க போல இருக்கு. யாரோ நிச்சயமா நம்ம வயல்ல மாயமந்திரம் பண்ணிருக்காங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி வா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இத கண்டிப்பா சீதாராம் தான் செஞ்சிருக்கணும். இன்னைக்கு ராத்திரியே இத அவனோட வயல்ல புதைச்சு வச்சிடலாம். அப்புறம் எது உண்மை எது பொய்ன்னு சீக்கிரமா தெரிஞ்சிரும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ராத்திரி இருட்டுல போனாங்க. அப்புறம் அந்த பெரிய வீட்டை சீதாராமோட வயல்ல புதைச்சு வச்சாங்க. இப்படி செஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் அவங்க வயலுக்கு திரும்பி வந்தபோது அப்ப பார்த்தாங்க, அதாவது சீதாராமோட வயல் மொத்தமும் அழிஞ்சு போச்சு. ஐயோ ராமா, என்னது இது? சீதாராம் அண்ணனோட வயல பாருங்க, மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. ஒருவேளை நேத்து ராத்திரி நாம செஞ்ச காரியத்தினால இப்படி எல்லாம் நடந்துடுச்சா? ராகவ் ரமோனா கிட்ட சொன்ன, அவன்தான் அந்த வீட்டை நம்ம வயல்ல புதைச்சு வச்சது. அத மறந்துடாத. ஒருவேளை நம்ம அதை செய்யலன்னா இந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கும். சரிவா, நம்ம வேலையை பார்க்கலாம். கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்க வேலையை மறுபடியும் பார்த்தாங்க. அங்க சீதாராம் அழுது அழுது அவர் நிலைமை மோசமாயிடுச்சு. ஐயோ ராமா, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும். இந்த மாதிரி ஒரு காரியத்தை எனக்கு யார் பண்ணாங்க? ராகவ் ரமோனா சீதாராம பார்த்த போது அவர் கஷ்டப்படுறத அவங்களால பார்க்கவே முடியல. அப்புறம் அவங்க விஷயங்கள் எல்லாத்தையும் சீதாராம் கிட்ட சொன்னாங்க. என்ன பேசுற ராகவ், நான் எதுக்காக அப்படி எல்லாம் பண்ண போறேன்? அப்புறம் இப்படி ஒரு காரியத்தை நீ எதுக்காக செஞ்ச? சரி வாங்க, இப்பவே என்னோட வயலுக்கு வந்து அந்த மாட்டோட வீட்டை எடுங்க. இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே செய்யல. இப்ப மூணு பேரும் சேர்ந்து மறுபடியும் சீதாராமோட வயல்ல இருந்து அந்த மாட்டோட வீட்டை வெளியே எடுத்தாங்க. அதுல ஒரு கதவு இருந்தது. அது திறந்து பார்த்த போது அதுல ஒரு மாய மாடு உட்கார்ந்து இருந்தது. அது சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் சொல்லிச்சு, அது நான் விடுதலை ஆகிறதுக்காக உங்களுடைய வயலுக்குள்ள வந்தேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப நான் விடுதலை ஆயிட்டேன். நான் புறப்படுறேன். அந்த மாடு விடுதலை ஆன உடனே அந்த மாய வீடு திடீர்னு காணாம போச்சு. சீதாராம் ராகவ பார்த்தாரு. அப்புறம் ராகவ் சீதாராம் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. நண்பா, என்ன மன்னிச்சிருப்பா? உன் மேல நான் சந்தேகப்பட்டுட்டேன். இந்த மாய மாடும் இந்த வீடும் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உனக்கே தெரியும்ல, நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டேன்னு. ஆனா நானே இன்னைக்கு பெரிய தப்ப பண்ணிட்டேன். சீதாராம் ராகவ மன்னிச்சிட்டாரு. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை சீதாராமும் ராகவும் அவங்கவங்க வயல்ல கடினமா உழைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சந்தோஷமா வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. பேம்பு பிரியாணிக்காரரோட வெற்றி. மோகனும் சுனிலும் ரொம்ப நல்ல நண்பர்கள். அவங்க ரெண்டு பேருமே மரம் வெட்டுறவங்க. அவங்க ரெண்டு பேரும் காலையில சீக்கிரமா காட்டுக்குள்ள போயிடுவாங்க. அப்புறம் மரங்களை வெட்டிக்கிட்டு வந்து கிராமத்துல வியாபாரிங்க கிட்ட விற்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் உழைப்பாளிங்க. அப்புறம் நேர்மையானவங்களும் கூட. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஒரு நாள் ரெண்டு பேரும் மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்கு உள்ள போயிட்டாங்க. அப்ப சுனில் மோகன் கிட்ட சொன்னா, ஏ மோகன், கொஞ்சம் அங்க பாரு. அப்படி என்னாச்சுப்பா சுனில், அப்படி என்ன தனி பார்த்த? அட எதிர்க்க பார்ப்பா, நதிக்கு அந்த பக்கம் எத்தனை மூங்கில் மரம் இருக்குன்னு. அங்க பெரிய பெரிய மூங்கில் மரங்கள் கூட்டமா இருக்கு. நதியை கடந்த அந்த பக்கம் மூங்கில் காடு இருக்குன்னு நினைக்கிறேன். நாமே அங்கே போய் மூங்கில் வெட்டக்கூடாது. உனக்கு தெரியுமா, மரத்தை விட மூங்கிலுக்கு தான் அதிக விலை கொடுப்பாங்க. ஆ சரிப்பா, வா அங்கேயே போவோம். சுனிலும் மோகனும் மூங்கில் காட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்புறம் அங்க ஒரு மூங்கில் தோப்பு இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்க. அவங்க ரொம்ப சீக்கிரமா விதவிதமான மூங்கில்களை வெட்டினாங்க. அப்புறம் அதை கொண்டு வந்து கிராமத்துல வியாபாரிங்க கிட்ட வித்தாங்க. வியாபாரிங்க அந்த மூங்கில பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
ஏன்பா உங்களுக்கு எந்த இடத்துலப்பா இந்த மாதிரி லாட்ரி அடிச்சது? இவ்ளோ நல்ல மூங்கில்களை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? நிச்சயமா சேர்ஜி, நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ அவ்வளவு கொண்டு வந்து கொடுக்குறோம். ஆனா இதை எங்கிருந்து வெட்டி கொண்டு வந்தோன்னு நாங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டோம். சரி சரிப்பா, நீங்க எங்கிருந்து வெட்டி கொண்டு வந்தா எனக்கு என்ன சொல்லு? இந்தங்க இந்த பணத்தை பிடிங்க, நிறைய மூங்கில்களை வெட்டி கொண்டு வாங்க. சரிங்க சேர்ஜி. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் காலங்காத்தால காட்டுக்குள்ள போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. மூங்கில் காட்டுக்குள்ள போய் அவங்க வெவ்வேறு விதமான மூங்கிலை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ரொம்ப பயங்கரமான இடி இடிக்க ஆரம்பிச்சது. இடி சத்தத்தை கேட்டுட்டு மோகன் என்ன சொன்னான்னா, எப்பா சுனில், சீக்கிரம் வெட்டுப்பா, சீக்கிரம் வெட்டு, புயல் வேகமா வீச போகுதுன்னு நினைக்கிறேன். நாம எங்க எவது போய் இருக்கிறதுக்கு இடம் தேடணும். அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள ஒதுங்கிறதுக்காக இடத்த தேடி போனாங்க. அப்பதான் அவங்க அங்க ஒரு குகைய பார்த்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த குகைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருட்டாயிடுச்சு. அவங்க நெருப்ப மூட்டி உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சது. அப்பதான் மோகன் சொன்னா, எப்பா சுனில், இத பாரு, இந்த பேம்பு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்குன்னு பாரு. பேம்புல நல்லா பிரியாணி செய்யலாம்னு கேள்விப்பட்டிருக்கேன். வா, இன்னைக்கு பேம்பு பிரியாணி செய்வோம். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சுவையான பேம்பு பிரியாணி செஞ்சாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. அவங்க ரெண்டு பேரும் பிரியாணியை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. அப்புறம் காலையில விடிஞ்சதுமே அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஆனா மழை விடாம பெஞ்சுகிட்டே இருந்தது. அதனால அவங்க காட்டுக்கு போறது நின்னு போச்சு. அப்பதான் மோகன் சுனில் கிட்ட என்ன சொன்னான்னா, ஏன்பா சுனில், வீட்டுல இப்படி சும்மா உட்காந்துட்டு என்னப்பா பண்றது? ஒரு வேலை பண்ணுவோம். நாம பேம்பு பிரியாணி செஞ்சோம் இல்லையா, அதை செஞ்சு கிராமத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் விற்போம். எனக்கு தெரிஞ்சு ஜனங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பிரியாணி செஞ்சாங்க. அப்புறம் கிராமத்து மார்க்கெட்டில் விற்க ஆரம்பித்தாங்க. அவங்க கையால் செய்யப்பட்ட பேம்பு பிரியாணி டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. இப்போ அவங்க தினமும் பேம்பு பிரியாணி செஞ்சு கிராமத்து மார்க்கெட்டில் விற்க ஆரம்பித்தாங்க. மெல்ல மெல்ல அவங்களோட பேம்பு பிரியாணி அவங்க கிராமம் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ சுனிலும் மோகனும் மரம் வெட்டுறவங்க இல்லை, பேம்பு பிரியாணி செய்யற வியாபாரிகளா மாறிட்டாங்க. ஒரு கிராமத்துல கர்மங்கிற பேர் கொண்ட ஒரு மேய்ப்பான் இருந்தான். அவன் கிராமத்துல இருக்கிற எரும மாடுங்களை காட்டுக்கு கொண்டு போய் மேய்ப்பான். அவன் பயங்கரமான உழைப்பாளி. அதே சமயம் அவன் தந்திரமானவனும் கூட. அவன் ரொம்ப தந்திரமா மாடுங்க எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் பாலை கறந்துப்பான். அப்புறம் புத்திசாலித்தனமா அந்த பாலை வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிப்பான். இதுதான் சாரே, இன்னைக்கு போதுமான அளவுக்கு பாலை கறந்துட்டேன். கிராமத்து ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரியவும் தெரியாது, எனக்கு வருமானமும் வந்துடும். சரி சரி, எரும மாடுங்களா நல்லா சாப்பிடுங்க. நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அவ்வளவு பால் கொடுப்பீங்கல்ல. மாடுங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பால் கறக்கறதால கிராமத்து ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒரு நாள் கர்மு மாடு எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள ரொம்ப உள்ள போயிட்டான். அப்பதான் அங்க தவம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சாதுவை அவன் பார்த்தான். கர்மு ரொம்ப அமைதியா சாதுவை வணங்கினபடி அவர் எதிரில உட்கார்ந்தான். கொஞ்ச நேரத்துல சாது பாபா அவரோட கண்ணை திறந்தாரு. கர்மு சாது பாபாவை கும்பிட்டு அவரை பார்த்து கேட்டான், சுவாமி வணக்கம், சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன சேவை செய்யறது? அந்த சாது பாபா தண்ணி வேணும்னு கையால சைகைய காட்டினாரு. அங்கிருந்து கர்மு ஓடினா தண்ணியோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா எரும மாட்டு பாலையும் கொண்டு வந்தான். சாது பாபா கிட்ட அந்த தண்ணியையும் பாலையும் குடிக்க கொடுத்தான். சாது பாபா தண்ணியையும் அந்த பாலையும் குடிச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. மகனே, உன்னோட சேவையை கண்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். நான் உன்கிட்ட தண்ணீர் வேணும்னு தான் கேட்டேன். ஆனா நீ சுத்தமான இனிப்பான எரும மாட்டு பாலை கொடுத்த. சொல்லுப்பா, உனக்கு என்ன வேணும்? பெருசா ஒண்ணும் இல்ல பாபா, எனக்கு ஒரே ஒரு எரும மாடு வேணும். அது நிறைய பாலை கறக்கணும். அதோட பால் குறையவே குறையக்கூடாது. அது மூலமா என்னோட ஏழ்மையும் என்னை விட்டு போயிடணும். எனக்கு அப்படி ஒரு எரும மாடு கிடைச்சதுன்னா நான் அதை தங்கமா வீட்டுல வச்சுப்பேன். கர்மு சொன்னதை கேட்டதுமே சாது பாபா சிரிச்சுக்கிட்டே மந்திரங்களை படிச்சு கையசைச்சாரு. அப்ப அவர் முன்னாடி ஒரு அருமையான எரும மாடு வந்து நின்னுச்சு. அதை பார்த்துட்டு கர்மு ரொம்ப சந்தோஷப்பட்டான். சாது பாபா அந்த எரும மாட்டை கர்மு கிட்ட கொடுக்கும்போது அவங்க கிட்ட சொன்னாரு, மகனே, இந்தா, நீ கேட்ட மாதிரியே எருமை இதோ இந்த இருக்கு. இதோட பால் என்னைக்குமே குறையாது. ஓ, ஞாபகம் வச்சுக்க, நீ இத தங்க வீட்டுல வச்சிருக்கன்னு வாக்கு கொடுத்துருக்க. நீ உன்னோட வாக்க மறந்துடாத. நிச்சயமா சுவாமி, நான் இந்த மாட்டை என்னோட தங்க வீட்டுலதான் வைப்பேன். அப்படி சொல்லிட்டு சாது காட்டுல எங்கேயோ மறைஞ்சிட்டாரு.
அப்புறம் கர்மு அந்த அற்புத எருமையை கூட்டிக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கு வந்தான். கர்மு ரொம்ப தந்திரமா அந்த மாட்டுக்கு ஒரு மணல் வீட்டை கட்டினான். அப்புறம் அந்த வீட்டுக்கு அவன் கோல்டன் பெயிண்டை அடித்தான். பார்க்கறதுக்கு அது தங்க வீடு மாதிரியே இருந்துச்சு. மறுநாள் காலையில் அதை பார்த்துட்டு கர்மு ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஏன்னா அந்த அற்புதமான எருமை நிறைய பாலை கறந்தது. கர்மு அந்த பாலை கொண்டு போய் கிராமத்திலையும் நகரத்திலையும் வியாபாரம் பண்ணான். அவனுக்கு அது மூலமா நிறைய வருமானம் வந்தது. அப்பதான் திடீர்னு ஒரு நாள் அந்த எரும மாடு பால் கறக்கறத நிறுத்திச்சு. அதனால கர்முவுக்கு கோபம் வந்துச்சு. அப்புறம் அவன் ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு மாட்டுக்கிட்ட போனான். கர்மு அந்த மாட்டை அடிக்கிறதுக்காக கம்பு எடுத்தப்ப அப்பதான் அந்த மாடு சொல்லிச்சு, ஏய் கர்மு, எது உண்மையான தங்கம் எது போலியான தங்கம்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னால என்ன முட்டாள் ஆக்க முடியாது. நீ உன்னுடைய வாக்கை நிறைவேற்று, அப்புறம் நான் என்னோட வாக்கை நிறைவேற்றுறேன். இப்போ கர்மு தன்னோட தவற உணர ஆரம்பிச்சிட்டான். அவன் கிட்ட இருந்த பணத்துல ஒரு தங்க சங்கிலிய வாங்கிட்டு வந்தான். அதை கொண்டு வந்து அந்த மாட்டோட கழுத்துல போட்டான். மாடு மறுநாள்ல இருந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சது. அப்புறம் கர்மு தன்னோட வாக்க நிறைவேற்றினான். இப்போ கர்முவுக்கும் சந்தோஷம், அந்த எருமைக்கும் சந்தோஷம்.